ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போறேன், டாப் டென். என்னோட அசம்ஷன் படி இந்த டாப் டென்ல இந்த எத்தனை பிளேயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீசன் முடிஞ்சோன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள சொல்றீங்கிறேங்க. இதை ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. டாப் டென் என்னை பொறுத்தவரை எப்படி கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் முக்கியம், அது மாதிரி ரைடர் முக்கியம். இந்த ரைடர் தான் டாப் டென்ல வருவாங்க. எப்படி சொல்றீங்க, போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட் ஃபார்ம், இன்ஜுரி லிஸ்ட் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் சொல்றேன். எப்படி வேணா நீங்க வரிசைப்படுத்துங்க. இவர் ஃபர்ஸ்ட், அவர் செகண்ட், அவர் தேர்டு, போர்த்தான் கடகடன் லைனா சொல்லிடுறேன். போன சீசன் எவ்வளவு பாயிண்ட் எடுத்தாங்க, இந்த சீசன் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்குன்னு. ரைட். அண்ட் ஸ்டில் நோ நியூஸ் ரீடெயின் ரிலீஸ் லிஸ்ட். நிறைய பேர் சொன்னாங்க 5ஆம் தேதி வந்துடும் சார், நீங்க வேணா பாருங்க, காத்தல எந்திரிச்சு குளிச்சோன்னா வீடியோ பாருங்க வந்துடும். நாங்க எங்கேயும் வரல, நான் முன்னாடியே வீடியோ போட்டா வரல, இன்னும் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரலன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லாருமே சொல்கிறேன் ஒரு விஷயம், யார் என்ன வீடியோ போட்டாலும், நிறைய பேர் நேற்று நான் போட்ட வீடியோக்கு வென் ரீட்டைல் ஸ்டோர் போட்டுருங்க சார், அந்த சேனலில் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஒருத்தர் போய் ஒரு சாரியை கேட்டுட்டார் ஒருத்தர் அவர் வீடியோவில், தெரியாமல் சொல்லிட்டேன் ஃபேன்ஸ் நான் அவங்க வீடியோவில். ஸோ அதனால இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் டக்குன்னு எதாவது பார்த்து டமால்னு போட்டக்கூடாது. வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு டக்குன்னு நம்பிடக்கூடாது, பால்கனில் போய் பார்க்கணும் வெள்ளக்காக்கா பறக்குதான்னு. அதே மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா செக் பண்ணுங்கள் 4-5 வெப்சைட்லேயோ யூடியூப்லேயோ எதுலையோ ரீட்டைன் ஆயிருக்கா, லிஸ்ட் வந்ததா இல்லையா. நான் அதை விட்டு என்னையும் நிறைய பேர் திட்டாங்க, அதனால தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் நான். இன்னும் வரல, அது 6ஆம் தேதி 11 மணி ஆச்சு, இது வரைக்கும் இன்னும் வரல ரீட்டைன் ரிலீஸ் லிஸ்ட்டு. எப்போ வரும் தெரியல, எப்போ வேணால் வரட்டும். ஒன்று நிச்சயம் செப்டம்பர் 8-9 உங்களுக்கு ஆப்ஷன், அதனாலே கண்டிப்பாக வந்தது ஆகணும். ரைட். அதே ரொம்ப வளரும் போச்சு, டாப் டென்னுக்கு வா கிடக்கணுன்னு டக்குன்னு சொல்லி. இது என்னோட ஒப்பீனியன் தான், எந்த டீம் விளையாண்டாலும் இன்னும் ஆப்ஷன்லாம் வரலாம், சில பேர் ரீட்டைன் ஆகலாம், சில பேர் வேறு வேறு டீமுக்கு போகலாம். பட் அந்த நேம் அதே தான், எந்த டீமுக்கு போனாலும் பவன் இஸ் பவன், பிரதீப் நர்வால் இஸ் பிரதீப் நர்வால், அது மாற போகிறது இல்லை. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் பேசுகிறத தவிர டீமுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை. ஆப்ஷனுக்கு அப்புறம் பாபா இந்த டீமில் இந்த டாப் 10 பிளேயரை கடகடன்னு நான் சொல்லிடுறேன். ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சச்சின் தன்வர், பாட்னா பைரேட்ஸ் பிளேயர், ரைட் ரைடர். அவர் போன சீசன் 20 மேட்ச் விளையாடி 179 பாயிண்ட் எடுத்தார். அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் 215 பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. 8 சூப்பர் 10 எடுத்தார் போன சீசன். இது சச்சின் தன்வர். அப்புறம் யாருப்பா, சித்தார்த் தேசாய், எஸ் 6 சூப்பர் 10 எடுத்தார் போன சீசனு. 17 மேட்ச் தான் விளையாண்டார், இன்ஜுரி இருந்தது, 144 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது. அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்து நீங்கள் ஃபுல் டோர்னமெண்ட் ஆனால் யார் 200+ ஈஸியாக எதிர்பார்க்கலாம். தெலுங்கு டேட்டர்ஸ் விளையாண்டார் அவர், லெஃப்ட் ரைடர். அப்புறம் யாருப்பா, பாரத் குடா, எஸ் அவர் 16 சூப்பர் 10 எடுத்தாருங்க போன சீசன். 23 மேட்ச் விளையாடி 282 பாயிண்ட்ஸ் எடுத்தார். அதே கணக்கு படி பார்த்தா எப்படியும் மினிமம் 275 எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெங்களூர் புல்ஸ் விளையாண்டார். லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ரைடு பண்ணுவார் அவர், அதான் அவர் பியூட்டி அவருக்கு. அப்புறம் அஸ்லம் இனாம்தார், எஸ் புனேரி பல் தனக்கு விளையாண்டாரு, அண்ட் 17 மேட்ச் விளையாடி 150 பாயிண்ட் எடுத்தார். அவருக்கு அப்பப்போ இன்ஜுரி ட்ரபிள் இருந்தது. அவர் ஆக்சுவலாக ஆல்ரவுண்டரு, பட் ரைட்டிங்லேயே 150 பாயிண்ட் எடுத்தாருன்னு பாருங்க. 4 சூப்பர் 10 எடுத்தார். அந்த கணக்குப்படி பார்த்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி 200+ எதிர்பார்க்கலாம் அஸ்லாம் இனாம் தான். அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால், எஸ் அஜய்பூர் பிங் பேத்தர் கப்பு ஜெயிச்சவர் அபிஷேக் பச்சன் அந்த டீம் தான். அவர் 17 சூப்பர் 10 எடுத்தாருங்க போன சீசனு. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் 17 சூப்பர் 10 போன சீசனை வந்து 24 மேட்ச் வரை 296 ஹியூஜ் பாயிண்ட் எடுத்தார். அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 300+ போனோம். பட் ஏஷியன் கபடியில் கொஞ்சம் ஃபார்ம் டிப்பான மாதிரி தெரிஞ்சது போன மாதம். இப்போ ஏஷியன் கேம்ஸில் ஓரளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காரு, ஃபார்மாக இருக்காரு, அடுத்த மாதம் நடக்க போகுது இல்லையா. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பாக 300+ ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் பாயிண்ட்ஸு. அப்புறம் யாருப்பா, மணிந்தர் சிங் பெங்கால் வாரியர், அவர் 14 சூப்பர் 10 எடுத்தார் போன சீசனு. 21 மேட்ச் விளையாடி 240 ரன், அவர் தான் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தது பெங்கால் வாரியர்ஸுக்கு. குவாலிஃபை அவர் ஆக முடியல அவங்களால போன சீசன். அந்த கணக்குப்படி பார்த்தா 250 பாயிண்ட் மினிமம் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ், நவீன் குமார் எக்ஸ்பிரஸ், ஏஸ் ரைட் ரைடர். அவர் டபங் டெல்லி சாம்பியன், போன சீசன் 23 மேட்ச் விளையாடி 288 பாயிண்ட் எடுத்தார், 16 சூப்பர் 10 ஏஸ். அண்ட் இன்ஜுரி அப்பப்போ வந்து ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஏஷியன் கபடியில் கூட அவர் 1-2 மேட்சஸ் விளையாடல. எனிவே ஃபுல்லாக ஃபிட்டாக இருந்தால் மினிமம் 300 பாயிண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 22 குரூப் மேட்சஸ் மட்டும் சொல்கிறேன். அண்ட் அப்புறம் நரேந்திர கண்டோலா, அவர் எப்படி நம்ம மறக்க முடியும், நரேந்திர கண்டோலா ஸ்டாரு, ஸ்டார் இன் மேக்கிங், ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். 23 மேட்ச் விட 249 பாயிண்ட் எடுத்து கொடுத்தா தமிழ் தலைவர். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் செமிஃபைனல் போனதுக்கு நரேந்திர கண்டோலா, அஷன் குமார், அஜிங்கே பவர், சாகர் எல்லாம் வந்தாலும் நரேந்திர கண்டோலா இதை மறக்கவே முடியாது. அண்ட் 15 சூப்பர் 10 எடுத்தாருங்க தமிழ் தலைவாசுக்கு, பிரில்லியன். அதே பெர்ஃபார்மன்ஸை கேரி பண்ணால் 275 மேலே பாயிண்ட் எடுக்கணும் வர சீசன். பார்ப்போம் செகண்ட் ரைடர் யார் அவருக்கு வர போகிறா, யார் சப்போர்ட் பண்ண போகிறான் போகப்போ பார்ப்போம். ஏன்னா சிங்கிள் ஹேண்டல்லே அவர் மேலே பேர்டன் இருந்தது போன சீசன், அப்பயே அவர் 249 எடுத்தாருன்னு பாருங்க. ரைட். அப்படியே பிரதீப் நர்வால், ஏஸ் லெஃப்ட் ரைடர், யூபி யோதா, 11 சூப்பர் 10 எடுத்தார் போன சீசன். 22 மேட்ச் விளையாடி 220 பாயிண்ட் தான் எடுத்தார். அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அது மேபி பிகாஸ் ஆப்ஷனில் வந்து ஒரு மேட்ச் கார்டு வச்சு 96 லட்சத்துக்கு எடுத்தார். அதுக்கு முன்னாடி சீசன் 1.5 கோடிக்கு மேலே போனவர், அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ப்ரைஸ் டேக் ஃபஸ்ட்டு 10 மேட்ச் சரியாக விளையாடல, அடுத்த 10ல பிக்கப் பண்ணால் தான்
220 and he has a big point to prove. I am still the best in our point prove பண்ணி ஆகணும். ஏன்னா ஏசியன் கபடிக்கு அவர் செலக்ட் பண்ணவே இல்லை போன மாசம் ஜெயிச்சதுல. ஏசியன் கம் ஸ்குவாட்ல இருக்காரு, டீம்ல இருப்பாரா இல்லையான்னு தெரியல. அனுப் குமார் வர ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இவர் இருக்க மாட்டார் யூபிஓ ஒரு பர்தீப் நர்வால் ஏன்னா டாப் 5 ரைடர்ல இல்லைன்னு இருக்காரு. ஸோ இத்தனை பேரும் ராங்கா ஒரு ப்ரூவ் பண்ணணும்னா ஹஸ் டு கம் அண்ட் ஸ்கோர் அட்லீஸ்ட் 300 points எதிர்பார்க்கிறேன். ஃபுல்லா ஃபிட்டா இருந்து கம்ப்ளீட் டோர்னமெண்ட் விளையாண்டாருல. அப்புறம் லாஸ்ட் பட் லீஸ்ட் பவன் ஷராவத். டேட்டால என்கிட்ட போன சீசனை பத்தி பேச உங்களுக்கே தெரியும், 10 நிமிஷம் தான் பேசுவாரு. பட் த நேம் இஸ் தேர். விராட் கோலியோட போன சீசன் வச்சுதான் டீம்ல செலக்ட் பண்ணல. நேம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட் ஒரு சேயிங். அது மாதிரி கிளாஸ் பிளேயர் பவன் ஷராவத்லாம் தமிழ் தலைவாசி விளையாண்டாரு. 10 நிமிஷத்துலயே இன்ஜுரி ஆயிடுச்சு போன சீசன். பட் எந்த டீமுக்கு விளையாண்டா சரி, தமிழ் தலைவாசிக்கு எந்த டீம் மினிமம் 300+ எதிர்பார்க்கிறார். ஹி ஆல்சோ ஹஸ் பாயிண்ட் டு ப்ரூவ். அவரே அவரோட பர்த்டே இன்டர்வியூல இன்ஸ்டால சொன்னாரு, சீசன் 9 எனர்ஜி அப்படியே உள்ள இருக்கு. சீசன் 9 சீசன் 10 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்னோட எனர்ஜி பாப்பிங்க அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனி டே இஸ் அ மேட்ச் வினர். பார்ப்போம் அவர் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துட்டு வராருன்னு. இதான் என்னோட டாப் 10. இந்த 10 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த டாப் 10ல. என்ன 10 இல்லைன்னா அட்லீஸ்ட் 6-7 பேரானு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யாராவது இந்த பேர் வேஸ்ட்டு சார் இவர் பேர் அவரை விட்டுட்டீங்க, இன்னும் சில பேரெல்லாம் நான் விட்டுட்டேன். ஏன்னா டாப் 10னால நீங்கள் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொருள் பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.